Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the main stock. The main stock is the current position, 100% profit. So, if you have the main stock, portfolio can accumulate some of the portfolio. Already, this is the right time to accumulate. Okay, so let's go to the video. கோடி மார்க்கெட் கேபிட்டல் இவங்களோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1710 ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3020 ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து நியர்பை 52 வீக் லோவில் இருக்குது ஸோ இது வந்து இப்போ இந்த மார்க்கெட் வேறு ரீபவுன்ஸ் ஆகிருக்கிற மாதிரி ரிவர்சல் ட்ரெண்டு எடுத்துருக்கு ஸோ இது வந்து ரைட்டான டைமு இதை நீங்கள் எடுத்து வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட இது 52 வீக் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ரைட்டான டைம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபாவில் இருக்குது செக்டார் பி பார்த்தீங்கன்னா 40.91 டிடிஎம்பி பார்த்தீங்கன்னா 20 அதாவது செக்டார் பி கம்பேர் பண்ணும்போது டிடிஎம்பி ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஒரு மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க 0.37 டிவிடன் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 244.77 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மெயினான இது பார்த்திங்கன்னா வால்யூமா பிஸ்னஸும் இவங்களோட இது நல்லா போயிட்டுருக்கு இவங்களோட வால்யூமா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 615,000 பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன் ஸோ மறந்துடாமல் இந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணுங்கள் அக்குமுலேட் பண்ணுறவங்க இந்த டைம் வந்து ரைட்டான டைமும் நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடிலைட் இந்தியா ஓகேங்களா இந்த ஸ்டாக்கும் ஒரு முக்கியமான ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை முடிஞ்ச ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2163 முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட 1.43% பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110,000 கோடி இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி இவங்களோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1795 ஐ பார்த்திங்கன்னா 2764 ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவோம் 1800 வந்து 52 வீக் லோவாக இருக்கும்போது 2100 அதாவது 300 ரூபா அதிகமாக இருக்குது பட் 52 வீக் ஆகி கம்பேர் பண்ணது 450 ரூபா கீழே இருக்குது ஸோ இது வந்து நல்ல ஸ்டாக்கு லீடிங் கம்பெனி ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இவங்களோட வால்யூமா பிஸ்னஸும் நல்லா இருக்குது இவங்களோட வால்யூமா பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 170,000 பண்ணிக்கிட்டு இருக்காங்க வால்யூமா ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது செக்டார் பி பார்த்தீங்கன்னா 56.73 டிடிஎம்பி 90.06 அதுவும் இல்லாமல் இவங்களும் ஒரு நல்ல டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க 0.46 இவங்க டிவிடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 129.90 ரூபா இதெல்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து நம்ம செலக்ட் பண்ண ரெண்டாவது ஸ்டாக்கு பிடிலைட் இந்தியா இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக் என்னென்னு பார்த்தோம்னா மூணாவது ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் இந்த கம்பெனியும் வந்து கெமிக்கல் செக்டரில் முக்கியமான ஸ்டாக்கு இவங்க வந்து நேற்று முடிஞ்ச ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2362 ரூபாவில் முடிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து 4% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க நேற்று ஒரே நாளில் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னு பார்க்கலாம் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி இவங்களோட 52 வீக் லோ பாருங்கள் கிட்டத்தட்ட 1021 ரூபா தான் இப்போ ஹை 52 வீக் பை பார்த்திங்கன்னா 2773 இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ டவுன் சைட் ஆனாலும் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இந்த ஸ்டாக் இருக்குது இன்னும் அந்தளவுக்கு வந்து இறங்கலை ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமாக இந்த ஸ்டாக்கில் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது இந்த ஸ்டாக் இன்னும் ஸ்பிட் எது வரைக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்கினா கூட ஃப்யூச்சரில் ஸ்பிட் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸஸான ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களோட வால்யூமா பிஸ்னஸும் நல்ல வால்யூமா பிஸ்னஸ் கம்பேர்ட் டு அதர் ஏழியர் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணவும் 6 லட்சம் ரூபா வால்யூமா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க செக்டார் பி பார்த்தீங்கன்னா 44 பட் டிடிஎம் ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 37 அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது புக் வேல்யூ ஒரு நல்ல ஒரு புக் வேல்யூ அதாவது 231.28 புக் வேல்யூ டிவிடெண்ட் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அதாவது 0.71 இதெல்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு ஸ்டாக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் ரொம்பலாம் சொல்ல ஒன்று ரெண்டு இது மாதிரி டைமில் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும்போது கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் பெனி ஸ்டாக்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது பதில் இதில் கான்சன்ட்ரேட் நல்ல நல்ல ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான இது டைம் இது தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்.